हलो एवरी वन वेलकम बैक टू अनदर वीडियो सो इत वीडियो पाती अब नम्बर ग्राविटेशनल फील्ड अब पाकपो ग्राविटेशनल फील्ड पता इनडेप्त पातमे सूपर पोजिशन प्रिंसिपल ग्राविटेशन फील्ड एपी अप्ले पड़े अभी नम्बर पाकपो वा वीडियो कोल सो फर्स्ट पाती ग्राविटेशनल फील्ड अब पाक ग्राविटेशनल फील्ड बुरीजी इतने आलरे और सब फील्ड एक्सपीरियंस पड़ी फार एक्सापल एलक्ट्रिक फील्ड அப்படி இல்லைனா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே புரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ரெண்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பற்றி பேசுகிறப்ப நம்ம மாஸை வச்சு பேசுவோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எதை பற்றி பேசுகிறப்பெல்லாம் நம்ம சார்ஜை வச்சு பேசுவோம் இவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸே ஸோ ஈவன் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயராக இருக்கும் வேற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கே கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் ஸோ நம்ம பேச போகிற இந்த நாலு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள் ஃபோர்ஸு ஃபீல்டு பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த நாலு ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனலுக்கும் எலக்ட்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கிராவிடேஷன் லெசன் நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா டுவெல்த் போகிறப்போ உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை நான் டுவெல்த்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷன் லெசன் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது ஓகேயா ஸோ சப்போஸ் இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த சார்ஜ் பற்றி அவ்வளோ இன்டெப்த்தாக படிக்கலன்னா நீங்கள் ஒரு மேக்னெட் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேயா ஸோ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சார்ஜை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும் கரெக்டாக இல்லையா ஸோ சப்போஸ் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் இந்த சார்ஜை சுற்றி என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை சுற்றி என்ன இருக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் கரெக்டாக இல்லையா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சார்ஜ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மேக்னெட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி சப்போஸ் என்கிட்ட ஒரு மாஸ் இருக்குது இந்த மாஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு இருக்கும் இந்த ஃபீல்டு ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஓகே இந்த மாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் இருக்கும் இந்த மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அந்த ரீஜனோட பேர் தான் அப்போ என்ன என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ ஒன்றில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மேக்னெட் வச்சுருக்கீங்கன்னா இந்த மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மேக்னெட் என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட் பண்ணும் இதே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது அப்போ இந்த மேக்னெட் எது வரைக்கும் இந்த ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுதோ அது வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம அது வரைக்கும் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது ஓகேயா அதே மாதிரி நான் ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் வரைக்கும் இந்த சார்ஜை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இருக்கும் ஓகேயா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது ஜி எம் ஒன் எம் டூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் ஸோ என்ன சொல்ல போகிறேன்னா amount of force exerted on a test mass okay so na inge or m ngra or mass kondu varen appo sonna idu rendukku nadula evlo force of attraction irukka pogudhu okay so evlo force of attraction irukku divide by inda mass ala divide panninga appo sonna unga enna kadichirum appo pathinga inda mass oda gravitational field kadichirum okay appo enoda electric field formula pathinga g so m by r square ஸோ உங்கள் புக்கில் வந்து சப்போஸ் ஃபார் மாஸ் ஒன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது எஃப் இஸ் ஈக்குவல் டு நான் இந்தலேருந்து என்ன எழுதிக்கலாம்னா எம்இன்னு எழுதிக்கலாம் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இ அப்படின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் ஓகே ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன் டு ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார்ட்டிக்கல் அட் தட் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆக்சிலரேஷன் அந்த பார்ட்டிக்கலால் எவ்வளோ ஆக்சிலரேஷன்
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த போத் ஆர் ஈக்குவல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பி ரிமெம்பர் என்ன அப்படின்னா, என்னோட ஃபார்முலாலேயே பார்த்தீங்கன்னா இ இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ ஜிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அப்போ நான் என்ன அர்த்தம், சப்போஸ் இதான் என் மாஸ் அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கிற இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா? தூரம் போக தூரம் போக என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ இதே தூரம் போக தூரம் போக பார்த்தீங்கன்னா இந்த வெக்டாரோட லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெக்டர் லைனையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்மால் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இந்த வெக்டர் லைன் என்ன இன்டிகேட் பண்ணுது, இதான் என்னோட கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டோட வேல்யூ ஸ்மால் ஆக்குறாங்கன்னு என்ன அர்த்தம், இதோட வேல்யூ வந்து தூரம் போக ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதோட கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரேடியஸ்க்கு கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா அகெயின் ஆர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஃபோர்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கிறது தான் இதுக்கும் கிடைக்கும், ஏன்னா என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபீல்டு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஃபீல்டு கான்செப்ட் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது ஒரு இமேஜினரி கான்செப்ட், இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், அந்த மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் லேட்டராக தான் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இது ஒரு ரியல் குவான்டிட்டி, இதால் உங்களால் எனர்ஜியும் மொமெண்டமையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி கான்செப்ட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இது வந்து ரியல், இது வந்து இதால் உங்களால் அந்த சிஸ்டமோட எனர்ஜி மொமெண்டம் இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு நோபல் ப்ரைஸ் கூட கொடுத்துருந்தாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அது ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனால கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு நோபல் ப்ரைஸும் கிடச்சிச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ லெக்சரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு யூனிட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோட இ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம், கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், மாஸோட யூனிட் வந்து கேஜி. அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், நியூட்டன் பர் கேஜி. அப்படி நம்ம என்னன்னு பார்த்தோம், இஇஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் கூட உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டோட யூனிட். ஸோ நான் மேபி வீடியோவில் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்பேன், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த லெசனில் ஃபுல்லாகவே நான் கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி தான் பேசியிருக்கேன். நான் கம்பேரிசனுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொண்டு வந்திருப்பேன், பட் என்னென்னா எனக்கு வந்து கன்வென்ஷனலாக இ அப்படின்னு சொன்னால் அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் இருக்கும். ஸோ நான் மேபி மாற்றி சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதோட டைமென்ஷன் வேணும். ஸோ டைமென்ஷன் நான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நியூட்டனோட டைமென்ஷன் என்னது, எம் எல் டி பவர் மைனஸ் டூ டிவைடட் பை கேஜி, கேஜி வந்து எம்மா. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு என்ன டைமென்ஷன் கிடைக்குது, எல் டி பவர் மைனஸ் டூ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனோட டைமென்ஷனும் என்ன தான், எல் டி பவர் மைனஸ் டூ தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் நீட்டில் கேட்டதில்லை, பட் நீட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்னால் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆர்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன உருவாகும், ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு உருவாகும், கரெக்டாக இல்லையா? இப்போ சப்போஸ் என்கிட்ட மோர் தென் ஒன் மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எம் ஒன், இது வந்து எம் டூ, இது வந்து எம் த்ரீன்னு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட மோர் தென் ஒன் மாஸ் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், நீங்கள் வந்து நிறைய லெசனில் இதை பார்ப்பீங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு கண்டுபிடிங்க, இது வந்து சம் இ ஒன்னு வச்சுக்கலாம், இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு கண்டுபிடிங்க, இது வந்து சம் இ டூன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாஸ்னால இந்த பாயிண்ட்ல இருக்க கிராவிடேஷனல் ஃபீல்டு, புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்னால இங்கே இருக்க கிராவிடேஷனல் ஃபீல்டு, அது வந்து இ த்ரீன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஇஸ் ஈக்குவல் டு இ ஒன் பிளஸ் இ டூ பிளஸ் இ த்ரீ, இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகேயா? ஸோ நான் எழுதுறப்ப என்ன அப்படின்னா மைனஸ் சைன் போடும், ஏன் மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து எப்பயுமே அட்ராக்டிவ் இன் நேச்சரில் தான் இருக்கும். ஜி எம் ஒன் டிவைட் பை ஆர் ஒன் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஜி எம் டூ டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர்,
प्लस माइनस जी एम थ्री डिवाइड बाय आर थ्री स्क्वायर सो इंगे निंगे माइनस जी वेना कॉमन एडुत्तुटींगे अप्पडी सोन्ना समेशन ऑफ i is equal to 1 to n வரைக்கும் சோ நம்ம கேஸ்ல வந்து 3 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு mi divide by ri square சோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து r1 சோ இது வந்து ஒரு பாயிண்ட் சோ m1 இந்த மாஸ்க்கும் இந்த பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் r1 அதே மாதிரி இந்த மாஸ்க்கும் இந்த பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் r2 இந்த பாயிண்ட்க்கும் இந்த மாஸ்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் r3 அப்படினு வெச்சுக்கோங்க सो सूपर पोजिशन प्रिंसिपल ना ओन्नुमे इल्ले नींगे एन्ना पन्न पोरींगे एल्लाथियुम ऐड अप पन्न पोरींगे सो उंगलुक्कु इंद वीडियो यूस्फुल्ला इरुंचा इदु उंग फ्रेंड्स कूड शेयर पन्नुंग चैनल वंदु मरक्काम सब्सक्राइब पन्नुंग ना नीटकाना वीडियो पोट्टिक्किट्टे दान इरुक्केन अंद वीडियो चेक आउट पन्नी पारुंग थैंक यू உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் வீடியோ வேணும் இல்லை டவுட் இதில் புரியல இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தெளிவாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுனாலும் கமெண்ட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ